வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் சேலஞ்சில் 20வது நாள் வந்துட்டோம். 20வது நாள் பல சகோதரர்களும் 20 நாளுக்கு மேலே வெற்றிகரமாக வந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில சகோதரர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டும் இருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற சகோதரர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதிதாக ஒரு பயிற்சி முறையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து நம்முடைய பயிற்சி முறைகள்லிங்க, விந்து ஜெயம் பயிற்சி வந்து வருமுன் காப்போருக்காக தேவையான பயிற்சி ஆச்சுங்களா. வருமுன் காப்போர், அதாவது எதுவுமே அட்ஜஸ்டோ பெரிய அளவில் வராத அளவில் இருக்கும் சமயத்தில் நம்முடைய பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கு விந்து ஜெயம் பயிற்சி உத்வேகமாகவும் உதவியாகவும் இருக்கும். பெரும்பாலான சகோதரர்கள் வருமுன் காப்போம் அப்படிங்கிற இதை கையிலேயே எடுத்துக்கிறது இல்லை. அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான முறையில் விந்து ஜெயம் பயிற்சி செய்யாததுனால மனதை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாததுனால பாதிப்பாகி திரும்ப திரும்ப வர்றதுக்கான சூழல் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்ததுக்கப்புறம் காத்துக்கலாம் ஆச்சுங்களா. அட்ஜஸ்ட் வந்ததுக்கப்புறம், இது போன்ற கிரிட்டிக்கல் சூழ்நிலையில் மாட்டினதுக்கப்புறம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுக்கு நினச்சிட்டு இருக்கிற சகோதரர்களுக்காக விந்து ஜெயம் பயிற்சியை விட வலிமை மிக்க இன்னும் ஒரு பயிற்சி, சித்தர் பாடல்களை எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணி அந்த பயிற்சிக்கான வேலைகள் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குதுங்க. பட் அதுக்கு சில சோதனை வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1 வாரம் 10 நாள் கழித்து வந்து நான் மங்கு மோடில் நீண்ட காலமாக பயிற்சியில் கலந்து கொண்டும் சக்ஸஸ் ஆக முடியாத ஒரு 10 சகோதரர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியை கொஞ்சம் சோதனை முறையாக கொடுத்து முதல்ல அவங்கள வந்து கடை தேற்றி ஒரு 48 நாள் கொண்டு வந்து சேர்த்தணும். அப்படி கொண்டு வந்து சேர்த்துனதுக்கப்புறம் அந்த பயிற்சியை மாடர்ன் செலிபஸியில் லைஃப் டைமில் இருக்கிற மெம்பர்கள், மங்கு மோடில் இருக்கிற லைஃப் டைமில் இருக்கிற மெம்பர்கள் அனைவருக்கும் அந்த பயிற்சி ஆட் செய்யப்படும். ஸோ அதுக்கான கால வரையறையை உறுதியாக அறுதிட்டு இப்போ சொல்ல முடியாது. அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. வந்து அட்ஜஸ்ட்னால போயிடுச்சு, முடியல முடியல முடியலங்கிறவங்களுக்கான தீர்வை பயிற்சி முறைகளாக விந்து ஜெயம் பயிற்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் விதத்தில், அதை விட வலிமையாக சித்தர் பாடல்களில் சில சில கன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தேவையாக இருக்குதுங்க. அதற்கான பாடல்களையெல்லாம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அது முடிஞ்சோடனே நாம் வந்து சோதனை முயற்சியாக எல்லாம் செஞ்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும்னு நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட 80% கடந்தாச்சு, ஒரு 20% மட்டும் ஆயிடுச்சுன்னா நம்ம முடிச்சுட்டு அந்த பயிற்சி சேர்த்திடுவோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு சகோதரர்களும் எப்பேற்பட்ட அட்ஜஸ்ட் வந்தாலும் என்ன பண்ணலாங்க, நம்முடைய விந்து சக்தியை வாழையோடு இணைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. அதுக்கு தீனியே நம்முடைய அட்ஜஸ்ட் தான் ஆச்சுங்களா. நம்முடைய எவ்வளவு அட்ஜஸ்ட் வந்து வந்து முடியல முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறீங்க இல்லையா, அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்கும் அந்த சூழ்நிலை தான் இந்த தவத்துக்கு பலமாக மாறப்போகுது ஆச்சுங்களா. எவ்வளவுக்கு எவ்வளவு காம உணர்வில் கட்டுப்படுத்த இயலாத நீங்கள் மனிதராக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய தவமாக இது இருக்கும். சோதனைகள் நடந்துட்டு இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு 48 நாளுக்குள்ளே ஆட் பண்ணுறது சிரமம், அதுக்கப்புறம் ஆட் ஆயிரும். ஸோ சகோதரர்கள் மற்ற பயிற்சிகளை மன உறுதியோடு பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சகோதரர் நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு பலரும் வந்து சில என்ன சொல்லாங்க, ஒரு சோர்ந்து போயிடுறாங்க, டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கு வந்து சிவவாக்கியர் ஒரு பாடல் போட்டிருக்காரு. அந்த அழகான பாடல் வரிகளை ஒரே ஒரு பாட்டு மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டீங்க. விவேகானந்தர் மரணமடைந்த ரகசியத்தை, மரணமடையில் அவர் முக்தி அடைஞ்சாரு, அதற்கான ரகசியத்திற்கான மிகப்பெரிய ஆதாரம் பொருந்திய ஒரு கட்டுரையும் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். அப்புறம் கேள்வி பதில் எப்போதும் போல 1/2 மணி நேரத்தில் முடிக்க முடியுமான்னு தெரியலைங்க, வேக வேகமாக போயிடலாம். வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர், வேணும் என்று தேடினாலும் உள்ளதல்லது இல்லையே, வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணல் ஆகுமே ஆச்சுங்களா. எவ்வளவு அழகு பாருங்க, நான் வரி வரியா படிச்சுட்டு வந்துறேன். வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர், அது வேணும் இது வேணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு வந்து என்னென்னவோ பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும் ஆசைப்படுறோம், நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் என்ன, அதாவது புற உலக விஷயங்கள்ல அபரிமிதமா தேடுறோம். அப்புறம் உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற இறைவனையுமே வந்து வெளியில தேடுறோம், கடவுளே இந்த அந்த கடவுள் இந்த கடவுள் அது இதுன்னு தேடிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறோம், வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர், வேணும் என்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்லையே ஆச்சுங்களா. எவ்வளவுதான் வேணும் வேணும் வேணும்னு தேடினாலும் என்ன இருக்கோ, என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் இருக்கும் ஆச்சுங்களா. என்ன உள்ளதோ அதுதான் இருக்கும், உள்ளது அல்லது இல்லையே. வேணும் என்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்லையே, வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின், புரிஞ்சுதுங்களா. அந்த வேணும் வேணும் தேடிட்டு இருக்கிற அந்த வேட்கை, அந்த வெறி கொண்டு அந்த அந்த ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, தேவையற்ற அது வேணும் அது வேணும் அது வேணும், அந்த எப்படி சொல்ல அப்படின்னாங்க, உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருவோம். அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா,
ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுமா படாதானே தெரியாது, ஆனால் அது வேணு 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 வேணுன்ட்டு ரொம்ப மனசளவில் கவலைப்படுவோம். ஆனால் அந்த தேடல் இறைவனோடு ஒப்படைச்சிட்டு அமைதி அடையிறதா இருக்கணும். ஒரு முத்திரை பதித்தல் சொல்கிறோம்னா அந்த முத்திரை பதித்தல் சொல்லி இறைவனிடம் ஒப்படைச்சிட்டு அமைதி அடையிறதா இருக்கணும். ஆனால் அந்த வேட்கை நம்முடைய கண்ணை மறைப்பதா மாறிடக்கூடாது. அதுதான் வேணும் என்று தேடுகின்ற அந்த வேட்கையை, அந்த ரொம்ப வெறி கொண்டு இருக்கிற அந்த விஷயத்தை விட்டதுக்கப்புறம் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே, அது விரைவாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறாரு. எவ்வளோ அழகு இந்த பாட்டுக்கு நான் விளக்கம் கொடுக்கணுங்கிறது கூட இல்லை, அவ்வளோ அழகான விளக்கம் எளிமையாக சிவவாக்கியர் எழுதியிருக்காரு. பாட்டை இன்னொரு முறை படிச்சுட்டு அடுத்தது போயிடலாம். வேணும் வேணும் என்று நீர் வீணுழன்று தேடுவீர், வேணும் என்று தேடினாலும் உள்ளது அல்லது இல்லையே. வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இப்போ விவேகானந்தரை பற்றிய அவருடைய வாழ்க்கை சரிதத்தை, இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சரிதம், வாழ்க்கை சரிதம் புத்தகத்திலேயே இருந்து எடுக்கப்பட்டதுங்க. பல சகோதரர்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன், அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விவேகானந்தரின் அவருடைய வாழ்க்கை வந்து இப்படித்தான் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையே வந்து பார்த்தீங்கன்னா புத்தக வடிவிலும் இருக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி இது தெரியல, முழுமையாக தெரியல, ஆனால் சகோதரர் எடுத்து அனுப்பியிருக்காரு, அதை நான் படிச்சிடறேன், பலருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். என்ன காரணம்னா, பிரம்மச்சரியத்தை அழிக்க வேண்டும் என்று பலரும் வந்து கங்கணம் கட்டிக்கொண்டு, குறிப்பாக வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற சமயத்தில், விவேகானந்தர் பிரம்மச்சரியத்தினால உலகத்தையே கைப்பற்றும் அளவுக்கு ஆன்மீகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த சமயத்தில் அவர் மரணத்தை கூட திருச்சி 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 பேசி, அவர் பிரம்மச்சரியத்தில் இருந்ததுனால அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு புரளிகளை கிளப்பி விட்டு மக்களை பலவீனப்படுத்தும் ஈனர்கள் நிறைந்து விட்டார்கள் இந்த உலகத்தில். இதை வெளிப்படையாக அப்படித்தான் சொல்லணும், அதனால தான் இப்படி சொல்லிடுறேங்க. அந்த மாதிரியான ஒரு குருட்டு டேஷ் மக்களுக்காக இந்த விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றில் இருக்கும். நான் இதை படிச்சிடறேங்க, எல்லோருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தனது கடைசி நாளை தானே முடிவு செய்தார் சுவாமி விவேகானந்தர். சகோதரர்களே, என் வேலை முடிந்து விட்டது, இனி இவைகளை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள், எனக்கு விடை கொடுங்கள் என்று கூறினார். 1902 சுவாமிஜி தனது துறவி சீடர்கள் அனைவரையும் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எதற்காக ஆசைப்படுகிறார் என்பதை யாரும் அறியவில்லை. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் மற்றும் வெளிநாடுகளில் வசித்து வந்த அனைவருக்குமே கடிதம் எழுதப்பட்டது. சிலர் வந்தனர், பலர் வேலை காரணமாக வரவில்லை. இது தங்களுக்கான கடைசி வாய்ப்பு என்பதை அவர்கள் அறிந்திருக்கவும் இல்லை. நாட்கள் ஆக ஆக மெல்ல மெல்ல மடத்தின் வேலைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் விவேகானந்தர். சீடர்களுக்கு பயிற்சி அளிப்பது போன்ற பணிகளிலிருந்து கூட விடுபட்டு கொண்டார். மெல்ல மெல்ல அவர் தியானத்தில் மூழ்க ஆரம்பித்தார். அவருடன் இருந்த சகோதர துறவிகள் இதை கவனிக்க தவறவில்லை. என் வேலை முடிந்து விட்டது, இனி இவைகளை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சகோதர துறவிகளிடம் அடிக்கடி கூறினார். மரணம் என் முன்னால் நிற்கிறது, நான் வேண்டிய அளவு வேலை செய்து விட்டேன். நான் கொடுத்துள்ளதை முதலில் நீங்களும் உலகமும் புரிந்து கொள்ளட்டும். அதை புரிந்து கொள்ளுவதற்கே மிக நீண்ட காலம் எடுத்துவிடும். முடிவே இல்லாமல் விளையாடி கொண்டே இருப்பதா, போதும் இந்த விளையாட்டு என்று சுவாமிஜி கூறினார். தியானம் மட்டுமே அவரது முழு வேலையாக மாறிவிட்டது. அவரது உதடுகள் எப்போதும் இறை நாமத்தை உச்சரித்தவாறு இருந்தது. நான் யார் என்பதை நரேன் உணர்ந்து விட்டால், நரேன் என்பது விவேகானந்தரின் குழந்தை பெயர், நரேன் உணர்ந்து விட்டால் பிறகு நிர்விகல்ப சமாதியில் ஆழ்ந்து விடுவான் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முன்பே கூறியிருந்தார். சுவாமிஜி, நீங்கள் யார் என்று உணர்ந்து விட்டீர்களா என்று ஒருவர் கேட்டார். அதற்கு சுவாமிஜி ஆம் என்று பதிலளித்தார். அப்போதே அங்கே ஓர் ஆழ்ந்த மௌனம் சூழ்ந்தது. சுவாமிஜி நம்மை எல்லாம் விட்டுவிட்டு செல்ல போகிறார் என்பதை சிலர் உணரத் துவங்கினார்கள். அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, கண்களிலிருந்து நீர் வடிந்தது. 1902 ஜூன் இறுதியில் ஒரு நாள் சுவாமிஜி சுத்தானந்தரை அழைத்து ஒரு பஞ்சாங்கம் கொண்டு வர சொன்னார். ஏதோ ஒரு நாளை குறிப்பதற்காகத்தான் பஞ்சாங்கத்தை கேட்கிறார் என்று சுத்தானந்தர் நினைத்தார். ஆனால் அவர் தனது கடைசி நாளை குறிக்கவே அதை கேட்டார் என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை. 1902 ஜூலை 1 சுவாமிஜி பிரேமானந்தருடன் மாலை வேளையில் கங்கை கரையில் நடந்து கொண்டிருந்தார். திடீரென பிரேமானந்தரை அழைத்து கங்கை கரையில் ஓர் இடத்தை சுட்டிக்காட்டினார். பிறகு அமைதியாக கூறினார், நான் இந்த உடம்பை விட்ட பிறகு உடலை இந்த இடத்தில் எரியுங்கள் என்றார். சுவாமி பிரேமானந்தர் விவேகானந்தர் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டவர். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்வார், இளமையாகவே இருக்கிறார் என்றே நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் சுவாமி விவேகானந்தரின் ஆழ் மனதை அறிய தவறிவிட்டார். ஜூலை 2 ஏகாதசி என்று சுவாமிஜி விரதம் இருந்தார். ஆனால் அன்று காலையில் அங்கே நின்ற நிவேதிதைக்கு எல்லா உணவு வகைகளையும் பரிமாறி சாப்பிடச் செய்தார். நிவேதிதை சாப்பிட்ட போது அருகில் அமர்ந்து வேடிக்கையாக பேசினார். சாப்பிட்டு முடிந்ததும் நிவேதிதையின் கையில் கை கழுவ சுவாமிஜி நீர் வார்த்தார். கைகளை துண்டால் துடைத்து விட்டார்.
நிவேதிதா, சுவாமிஜி இதையெல்லாம் சீடரான நான் தானே உங்களுக்கு செய்ய வேண்டும், நீங்கள் என் குரு, எனக்கு செய்யலாமா என்று கேட்டார். சுவாமிஜி, ஏன் இயேசுநாதர் தம் சீடர்களுக்கு கால்களையே கழுவி விட்டாரே, ஆனால் அது அவரது கடைசி நாளாயிற்றே என்று சொல்ல வேண்டும் என நிவேதிதா நினைத்தார். ஆனால் சொல்லவில்லை. ஜூலை 4 வெள்ளிக்கிழமை அன்று சுவாமிஜி குறித்து வைத்திருந்த தனது கடைசி நாளும் வந்தது. காலையில் வழக்கம் போல் 3 எழுந்தார். பின்னர் தேநீர் வேளையில் சகோதர துறவிகளுடன் தங்கள் பழைய நாட்களை பற்றி பேசி ஆனந்தம் அடைந்தார். சுவாமிஜி 8:30 ராமகிருஷ்ணனின் கோவிலில் பூஜை அறைக்கு சென்றார். அங்கே தியானத்தில் ஆழ்ந்தார். 9:30 பிரேமானந்தர் அங்கு வந்தார். அவரிடம் பூஜை அறையின் அனைத்து ஜன்னல் கதவுகளையும் மூட சொன்னார். அப்போது அங்கு என்ன நடந்தது என்று யாருக்கு தெரியும், நீங்கள் எனக்கு கொடுத்த வேலைகளை முடித்து விட்டேன், இனி எனக்கு விடை கொடுங்கள் என்று குருதேவரிடம் சொல்லியிருக்கலாம். காலை 11 வரை தியானத்தில் இருந்தார். கதவுகளை திறந்து வெளியே வந்த சுவாமிஜி மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். காளியின் மீது ஒரு அழகிய பாடலை பாடியவாறே படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்தார். அப்போது அவருக்கு முற்றிலும் இந்த உலக நினைவே இல்லை. கீழே நின்று கொண்டிருந்த யாரையும் அவர் கவனிக்கவில்லை. அதன் பிறகு சுவாமிஜி சுத்தானந்தரிடம் நூல் நிலையத்திலிருந்து சுக்ல யஜுர்வேத சம்சதையை கொண்டு வந்ததும் அதிலிருந்து லக்ஷ்மண சரிய ரஷ்மி என்று தொடங்குகின்ற பகுதியை படிக்க சொன்னார். மதிய உணவை அனைவரிடமும் சேர்ந்து உண்டார். சாப்பிடும் போது வேடிக்கை வினோதங்கள் பேசி அனைவரையும் மகிழச் செய்தார். அதன் பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டார். மடத்தில் உள்ள பிரம்மச்சாரிகளை அழைத்து தொடர்ந்து 3 சமஸ்கிருத இலக்கண பாடம் நடத்தினார். அதையும் வேடிக்கை வினோதங்கள் கதைகள் மூலம் நடத்தினார். மாலை 4 இளம் சூடான பாலும் தண்ணீரும் சாப்பிட்டார். பிறகு பிரேமானந்தருடன் சுமார் 1 தூரம் வரை பேலூர் கடைத்தெரு இருந்த திசையை நோக்கி நடந்து சென்றார்கள். வேத கல்லூரி ஒன்றை நிறுவ வேண்டும் என சுவாமிஜி கூறினார். வேதங்களை படிப்பதால் என்ன நன்மை என்று பிரேமானந்தர் கேட்டார். மூட நம்பிக்கை ஒழியும் என்று சுவாமிஜி கூறினார். மாலை 5:30 இருவரும் மடத்திற்கு திரும்பினார்கள். மாலையில் கோயிலில் ஆரத்திக்காக மணி அடிக்கப்பட்டது. பிரேமானந்தர் பூஜை செய்வதற்காக பூஜை அறைக்கு சென்றார். கிழக்கு வங்காளத்திலிருந்து வந்திருந்த விரஜேந்திரர் என்ற இளைஞர் அப்போது சுவாமிஜிக்கு பணிவிடைகள் செய்து வந்தார். இந்த நாட்களில் சுவாமிஜியின் உடலின் ஆறளவு ஆரோக்கியமாகவே இருந்தது. சுவாமிஜி இந்த நாட்களில் உடல் ஓரளவு ஆரோக்கியமானதாகவே இருந்தது. வெளியில் நீண்ட தூரம் நடந்து செல்லவும் பிரம்மச்சாரிகளுக்கு பாடம் எடுக்கவும் கூடிய அளவு நல்ல நிலையிலேயே இருந்தது. சுவாமிஜி விரைவில் உடல் நலம் பெற்று முன்பு போலவே பிரச்சார பணிகளில் ஈடுபடுவார் என்றே அனைவரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். விரஜேந்திரரிடம் சுவாமிஜி கூறினார், இன்று உடம்பு லேசானதாகவும் நன்றாகவும் உள்ளது, நான் நன்றாக இருக்கிறேன் என்றார். தமது அறையில் வடமேற்கு நோக்கி ஜப மாலையும் ஜபம் செய்ய தொடங்கினார். அறையின் வெளியே விரஜேந்திரரை அமர்ந்திருக்குமாறு கூறினார். சுமார் 6:30 சீடரை கூப்பிட்டு, உஷ்ணமாக இருக்கிறது, ஜன்னல் கதவுகளை திறந்து வை என்றார். பிறகு நமது தலையில் விசிறி மூலம் சிறிது வீசுமாறு கூறினார். சிறிது நேரம் சென்ற பிறகு மேலும் இனி என் கால்களை பிடித்துவிடு என்றார். அப்போது அவர் கையில் ஜபமாலையுடன் ஜபம் செய்து கொண்டிருந்தார். சுவாமிஜி இடது பக்கமாக லேசாக படுத்திருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரே ஒரு முறை லேசாக வலது பக்கமாக திரும்பி படுத்தார். திடீரென அவரது கைகள் நடுங்கின. கனவு கண்ட குழந்தை அழுவது போல சுவாமிஜியிடமிருந்து ஒரு சத்தம் எழுந்தது. சிறிது நேரத்தில் ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தார். அவரது தலையணையில் சாய்ந்தது. மீண்டும் ஒரு முறை அதே போல் ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தார். பிறகு எல்லாம் நிசப்தம். அப்போது 9:00. சுவாமிஜி சமாதியில் ஆழ்ந்திருப்பதாக விரஜேந்திரர் நினைத்தார். இருப்பினும் சற்று கவலையுடன் கீழே ஓடி சென்று அத்வைதானந்தரை அழைத்தார். அப்போது இரவு உணவுக்காக மணி அடித்து அனைவரும் அங்கே திரண்டனர். அத்வைதானந்தர் சுவாமிஜியை நாடியை சோதித்தார். அவருக்கு எதுவுமே புரியவில்லை. பிரேமானந்தர் நாடி துடிப்பை பார்த்தார். நாடி துடிப்பு நின்றிருந்தது. அவர் சமாதியில் இருப்பதாக நினைத்து எல்லோரும் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று அவரது நாமத்தை உரத்த குரலில் உச்சரித்தார்கள். எந்த பயனும் இல்லை. உடனே ஓடி சென்று மருத்துவரை அழைத்து வரும்படி கூறினார்கள். பிரேமானந்தருக்கு உண்மை புரிந்துவிட்டது. அவர் ஓ என அழ ஆரம்பித்தார். மருத்துவர் 10:30 வந்தார். அவர் செயற்கை முறையில் மூச்சை மீண்டும் செயல்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார். எந்த பலனும் இல்லை. அப்போது நள்ளிரவு 12 சுவாமிஜி மாரடைப்பால் மரணமடைந்ததாக டாக்டர் மகேந்திரநாத் தெரிவித்தார். ஆனால் மருத்துவர்கள் என்ன காரணத்தை கூறினாலும் அவர் சமாதியில் உடலை விட்டு வெளியே வந்துவிட்டார் என்பதே உண்மை. அப்போது சுவாமிஜிக்கு 39 வயது, 5 24 ஆகியிருந்தது.
அவர் 30 வயதை பார்க்கவில்லை. சுவாமிஜியின் உடல் அதன் பிறகு மலர்ச்சியாக இருந்தது. நோய் காரணமாக இருந்தவர் உடல் போல தோன்றவில்லை. அப்போது அவர் ஒரு கௌபீனம் மட்டுமே உடுத்தியிருந்தார். அவரது கண்கள் மேல் நோக்கியவாறு இருந்தது. சுவாமிஜி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு எனும் நூலிலிருந்து இது எடுக்கப்பட்டது. சுவாமி வித்யானந்தர், வணக்கம், வாழ்க வளமுடன். இதுதானுங்க நம்முடைய விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசரியத்தில் நிலைச்சிருந்தாலும் அவர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு தன்னுடைய உயிரின் மூலத்தை அவர் உள்ளார்ந்து உள்ளிழுத்து அவர் வாழையோடு இணைத்து ஐக்கியமாயிட்டார். ஆச்சுங்களா, இது நம்ம ஏற்கனவே வந்து இதை பற்றி மிக விளக்கமாக வந்து இன்னும் ஒரு சில இதில் பேசியிருப்போம். திரும்பவும் அதை பற்றி நீண்ட தூரம் பேச வேண்டாங்க. ஓரளவு அந்த நேரத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சகோதரர்களுக்கு வந்து அங்கே இருந்தவங்க சொல்கிறதான தெரியும். இப்போ மருத்துவர்களுக்கு வந்து மாரடைப்புன்னு சொல்லிட்டு போயிட்டா யார் அது வந்து நம்ம அதையை வந்து வச்சு என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் நமக்குன்னு சுய அறிவு இருக்குது. பிரம்மசரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இதில் ஆழ்ந்து அங்கே இருக்கிறவங்களுக்கான உண்மை தெரியும் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு அவரே எழுதினேன், அவர் எழுதலை, அவரோடு இருந்தவர்கள் எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை. இதை அனுப்பின சகோதரருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை எழுதினது வந்து சுவாமி வித்யானந்தர் அப்படிங்கிற அவர் யோகிதா எழுதியிருக்கார் இந்த கட்டுரையை அங்கே இருந்த சூழலிருந்து. ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரரின் கேள்வி பதில் வரிசையாக படப்பட நிறையா இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பார்த்துடலாங்க. ஆனால் கண்ணில் வலது கண்ணில் மனதை நிறுத்தி தியானம் செய்யலாமா? தூங்குவதற்கு முன் வலது கண்ணில் நிறுத்தி தியானம் செய்யலாமா? வாழ்க வளமுடன். அதாவது வலது கண் அப்படிங்கிறது சூரிய பாகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வலது கண்ணிலெல்லாம் வச்சு எந்த தவத்தையும் செய்யணுங்கிற தேவையில்லைங்க, நெற்றி கண்ணில் வச்சு தான் தியானம் செய்வாங்க. அது இந்த இடத்துல இருக்குது. அது வந்து நம்ம குண்டலினி தேவ பயிற்சி முறைகளில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் மிக விரைவில் ஆக்டிவேட் ஆகும். விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே ஆக்டிவேட் ஆகும். நம்முடைய துரிய மற்றும் ஆக்னா சக்கரங்களில் இருந்து தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தவங்களை செய்ய வேண்டும். கண்ணுக்குள்ளே வச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அது கண்ணினை சூட்டை கிளப்பிவிடும். வாழ்க வளமுடன். மற்றவர்களின் கண் பார்த்து பேசும்போது கண்ணிலிருந்து தண்ணீர் வருகிறது, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மற்றவர்களின் கண் பார்த்து பேசும்போது சில நேரங்களில் கொட்டாவி வருகிறது, இது நல்லதா? வாழ்க வளமுடன். அவ்வளவு டீப்பாக போய் கண்ணுக்குள்ளே பார்த்து பேச வேண்டாங்க. நான் இது சொன்ன மாதிரி தான், நெற்றி கண் இருக்கு இல்லைங்களா, புருவ மத்தியில் வச்சு பார்த்து பேசினேன். கண்ணுக்குள்ளே கொண்டுட்டு போய் கண் விட்டு பேச வேண்டியதில்லை. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் உடல் பலவீனம் கூட காரணமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பாகத்துக்கு அதிக அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தால் அந்த இடம் வந்து சிவந்துடும் இல்லைங்களா? அது போல் நம்ம கண்கள் மூலமாக காந்த ஆற்றலை தான் விரயம் செய்கிறோம். அப்போ கண்கள் மூலமாக அபரிமிதமான காந்த ஆற்றலை வெளியில் ஏற்றுனீங்கன்னா அப்போது வந்து நீர் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா கண் வந்து தன்னை சுத்தம் செய்து கொள்வதற்காக நீரை உற்பத்தி செய்யும். அப்போ நீங்கள் வந்து காந்த ஆற்றலை அபரிமிதமாக செலுத்தும் போது அந்த அடுத்தவர்களிடமிருந்தும் காந்த ஆற்றல் உங்கள் கண்ணுக்கு பாஸ் ஆகும்போது அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக வந்து அந்த நீர் திரவம் சுரக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு பல காரணங்கள் உண்டு, ஆனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. முடிந்த அளவு எப்போவுமேங்க அடுத்தவர்களோடு பேசும்போது சரி, எல்லா சூழ்நிலையிலும் சரிங்க, நம்முடைய காந்த ஆற்றலை விரயம் செய்யாத அளவில் பேசுறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க. அப்புறம் வந்து பவர் கட் ஆயிடுச்சு, வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி வந்துடலாங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் மற்றும் வகுப்பில் கவனம் செலுத்தும் போது கொட்டாய் வருகிறது, இதன் பொருள் என்ன? வான்காந்தம் என்று அர்த்தமா? உண்மைதானுங்க, மனசு ஸ்டன் ஆகுதுன்னீங்களே, மனசுக்கு வேலை கொடுக்காது இருக்கிற சூழ்நிலையில வான்காந்த ஆற்றல் நிறையுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது இயல்பாகவே அது நம்மளால் உணரவும் முடியும். அது சாதாரணமாக நம்ம பல வீடியோக்களில் சொன்னதானுங்க, வாழ்க வளமுடன். அப்புறம் ஆண்குறி விரைப்புடன் இருக்கும்போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? வாழ்க வளமுடன். ஆண்குறி விரைப்பாக இருக்கும்போது அதுக்கு முன்பாக நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நெற்றி புருவ மத்தி உணர்வோடு நம்ம இனப்பெருக்க உறுப்பை ஒரு ஃபியூ மினிட்ஸ், இப்போ மினிட்ஸ் கூட வேண்டாங்க, ஃபியூ செகண்ட்ஸ் பாருங்கள், நார்மலாகிரும். அதுக்கப்புறமேல் விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க. என்ன காரணம்னா ஆகுனா துரிய சக்கரங்கள் வந்து வாழை சக்தின்னு இருப்பிடம் ஆச்சுங்களா. அப்போது யாருனால கண்ட்ரோல் பண்ண முடியும்? சக்தி சிவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஆச்சுங்களா. ஆகவே அந்த மாதிரி பாருங்கள், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இப்போது எல்லாம் நான் பெண் பார்க்கும்போது எல்லாம் யமன் என்று நினைத்து தான் பார்க்கிறேன் பேசுகிறேன், அப்போதுதான் பெண்ணின் உருவம் பதியாது அல்லவா? இந்த முறை சரியா? இந்த முறை வந்து சரியான முறை தான். ஏன்னா இந்த முறையை ரெக்கமெண்ட் பண்ணது திருமூலம் ஆச்சுங்களா. அதாவது பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா உயிரை எடுக்கிறதுக்கு வந்த கூற்றுவனாக நினைச்சு பார்க்கும்போது அந்த காதல் அப்படிங்கிற காமம் வந்து அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு. ஆகவே அவர் சொன்ன விஷயம் திருமூலர் காலத்திலேருந்து இதுதான் பிரம்மச்சாரிகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அது நம்மை உஷாராக வச்சுக்கிறதுக்கு மிகவும் உதவுங்க. பட் கட்டாயம் இல்லை ஆச்சுங்களா. பட் அப்படி இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் அக்குப்ரெஷர் உடல் தளர்தல் பயிற்சி முடித்துவிட்டு ஒரு வகை ஒரு மாதிரியான உணர்வு, உடல் லேசான வெப்பம், இனப்பெருக்க பாகங்களில் ஏதேனும் ஒரு வகையான திரவம் தோன்றுகிறது, இது நல்லதா? வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த அக்குப்ரெஷர் பயிற்சி, உடல் தளர்தல் பயிற்சி, யோக பயிற்சிகள், எல்லா விதமான நம் கவனத்தை நம் உடலின் உள்ளாக செலுத்தும் பயிற்சி முறைகளும் சிறப்பு ஆச்சுங்களா. அப்புறம்
அர்ஜஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மல் ஆச்சுன்னா நம்முடைய இனப்பெருக்கு பாகங்கள்ல லாக்டோஸ் திரவம் போன்ற ஒரு வகையான திரவம் சுரக்கும். அது நல்லதா கெட்டதான்னு பார்க்க வேண்டியதில்லை, அது இயல்பு. ஆச்சுங்களா, நாக்கில் உமிழ்நீர் சுரக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் நல்லதான், அது ஒரு இயல்பே அதுதான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, எல்லா நேரமும் தலைப்பகுதி சூடாக இருக்கிறது மற்றும் பச்சை தண்ணியில் குளித்து உடனே உடம்பு முழுக்கும் சூடாக இருக்கிறது. ஆமாங்க, பச்சை தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்ச உடனே உடம்பு சூடாகத்தான் தெரியும். ஏன்னா நார்மலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு வந்து இப்போ ஒரு இடத்துல நெருப்பு இருக்குன்னு வைங்களேன், அங்கே நீங்கள் தண்ணி ஊற்றி விடும்போது அந்த இடம் வந்து நார்மலைஸாக அமைதியாகிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஜுவாலைகள் அபரிமிதமாக இருந்தால் அந்த இடத்த கவர் பண்ணி மறுபடியும் நெருப்பு வர்றதுக்கான முயற்சி, சூடு பண்ணி 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 அந்த இடத்துல மறுபடியும் நெருப்பு வர்றதுக்கு முயற்சிகள் நடக்கும். அந்த மாதிரி சூடாக இருக்கிற வெளி உடம்பு மேலே நம்ம பச்சை தண்ணி ஊற்றும் போது உள்ளுக்குள்ளாக இருக்கும் உள் உடம்பு மூலமாக சூடு வெளித்தள்ளப்படும். அப்போ நமக்கு சூடாக ஃபீல் ஆகும், ஆனாலும் நம்ம குளிர்ச்சி அடைஞ்சிருவோம். ஆனால் உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவை இல்லைங்களா, அந்த வெப்பநிலையை உடல் தற்காத்து கொள்வதற்காக அந்த சூடு என்பது வெளிப்படும். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, பட்டை, லவங்கம், கடுக்காய், சுக்கு, காசுக்கட்டி, இந்துப்பு, ஏலக்காய் இவைகளை அரைத்து பல் தேய்க்கிறேன், நல்லதான். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லதுங்க, இயற்கையை ஃபாலோ பண்ணுறது தவறில்லை. வாழ்க வளமுடன். காலையில் எழுந்ததும் குருவே சரணம் என்று சொல்கிறேன், இது சரியா? மற்றும் ஒவ்வொரு நேரமும் குருவே சரணம் என்று சொல்கிறேன், இது நல்லதான். கண்டிப்பாக நல்லதுங்க. மேல்நிலை எண்ணங்கள் எது சொன்னாலும் நல்லது தான். நம்முடைய சித்தர் படங்கள் எல்லாம் வச்சு சித்தர்களை எல்லாம் வணங்கலாம், குரு வேதாத்ரி மகரிஷி வணங்கலாம். நல்ல ஒரு யோகிகள், இறைநிலையை அடைந்த யோகிகளை வைத்து நாம் வந்து வணங்குறது ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து, கடுக்காய் பொடி எப்படி சாப்பிடலாம் மற்றும் கடுக்காய் சாப்பிட்டால் காலையில் எழுந்ததும் மலம் வருமானு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது எல்லாம் அது பழகிடுச்சுன்னு வைங்களேன் அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரியாது. இருந்தாலும் இரவு உறங்கறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் பச்சை தண்ணியில் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா நம்முடைய சுவாசம் சீராகும், அப்புறம் வந்து இந்த ஜீரண உறுப்புகள் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு சுத்தமாகுங்க. அது உடலை எந்த அளவுக்கு டாக்ஸின் சேர்ந்துருக்கு, உடலை எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறோங்கிறத பொறுத்து. நிறைய கெமிக்கலை சேர்த்தி அப்புறமேல் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அப்புறம் இயற்கை மருந்துகள் மூலமாக விரைவில் குணமாகாது, காலமாகும். ஆச்சுங்களா, இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். கடுக்காய் ரொம்ப ரொம்ப சிறப்பானது, அது வந்து ருத்ராட்ச கொட்டைக்கு இணையானது. ஆச்சுங்களா, போகர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய யோகிகள்லாம் வந்து சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தெரிச்சது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ருத்ராட்ச கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய சித்தர்கள் வந்து கடுக்காய்த்தான் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தெளிச்சது, இல்லை சிவனின் ஒற்றை துளி கண்ணீர்லேருந்து வந்ததாக சொல்லுவாங்க. ஏன்னா சிவன் வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிற கதைகள்லாம் இருந்தாலுமே அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே அதை உணர்ந்துக்கலாம். கடுக்காய் வந்து முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முறை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 48 நாள் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நிறுத்திக்கலாம், அது கண்டினியூவாக பண்ணணுங்கிறது இல்லை. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா சித்த மருந்துகளுமே ஒரு 48 நாள் வரைக்கும் தான், அதை எப்பவுமே அதை வாழ்க்கையை எடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு 48 டேஸ் மருந்துங்கிறது 48 நாளைக்கு மேலே போனால் அதுக்கு பேர் மருந்து இல்லை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, காலையில் எழுந்ததும் தொண்டை பகுதி வறட்டான மாதிரி இருக்குது, காயஞ்ச் மாதிரி காஞ்ச மாதிரி இருக்குது, பிறகு என்ன செய்யலாம்? அப்போது தண்ணி குடித்தால் நல்லா இருக்குது, சரியா? கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க, தவறு இல்லை, வயிறு சுத்தமாகும், ரொம்ப நல்லது. அடிக்கடி ஏப்பம் வருகிறது, நல்லதா? உணவுப் பொருள்களை பார்த்து சாப்பிடுங்க. உணவுப் பொருளில் ஏதாச்சும் வந்து சீரணமாகிறதுக்கு சிரமமாக இருக்கிற பொருளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் எளிதில் சீரணமாக இருக்கிற பொருள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஏப்பம் வரலாம். அது வந்து உடலுக்கு உடலும் மாறுபடும், சூழ்நிலை, காலம், வெப்பதட்பம் எல்லாத்துக்குமே மாறுபடும். ஸோ கெடுதல் கிடையாது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அண்ணா, எனக்கு தலையிலிருந்து முடி கொட்டிக்கொண்டே இருக்கிறது, இதுக்கு என்ன செய்யலாம்? முடி கொட்டிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் தலைக்கு கெமிக்கல் போடுறது முதல்ல விடுங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க. அப்புறம் தலைக்கு என்ன நேரம் குளிக்கணும்னு பண்ணிட்டு இருக்காதிங்க. ஆச்சுங்களா, வாரத்துக்கு ஒரு தடவை டெய்லி கோல்ட் ஷவர் பண்ணுறீங்களா, அதுவே இனஃபு. வாரத்துக்கு ஒரு தடவை சீயக்காய் பொடியோ அரப்போ போட்டு குளிங்க. தலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்ட கெமிக்கல் அது இதுன்னு யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. தலைக்கு இயற்கை என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவில் இருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நிச்சயமாக வலிமையடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, அண்ணா எனக்கு கேச்சரி முத்திரை எப்போது செய்யலாம்னு கேட்டிருக்கீங்க. கேச்சரி முத்திரை பயிற்சிகள் வந்து விந்துஜயம் பயிற்சி செய்யும் போதெல்லாம் நம்ம செய்யத்தான் போகிறோம், செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதே போல் வந்து சில சில பயிற்சி முறைகளில் நம்ம எப்பப்போ செய்ய சொல்லிக்கிறோமோ, அமிர்த தவம் வந்து ஸ்பெஷலாக கேச்சரி முத்திரையோடு இணைந்த தவம், அது போன்ற தவங்களோடு இணைஞ்சு செய்யுங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கீகல் எக்ஸசைஸும் விந்துஜயம் பயிற்சியோடு இணைஞ்சு செய்யணும். ஆச்சுங்களா, எதுவுமே அந்தந்த பயிற்சிகளோடு இணைச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா முழு பலன் கொடுக்கும், நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அறகுறையாக நம்ம பாட்டுக்கு தன்னை போல் தனியாக செஞ்சுட்டு இருந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்காது, அதுக்கு பதிலாக சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆகவே அந்த பயிற்சிகளோடு இணைந்த தவமுறைகள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சர்க்கரையை அதுக்கான பதார்த்தத்தில் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு சேர்ந்து நம்பும், இல்லைன்னு வைங்களேன் வெறும் சர்க்கரையாக சாப்பிட்டா
அதுக்கான சைட் எஃபெக்ட் வரும் இல்லைங்களா. நல்லதுதான், கெட்டதில்லை, ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு முறை உண்டு. அது அளவு முறையோடு இணைத்து சரியான விகிதத்தில் பயிற்சிகளாக இருக்கிறதுனால அதோடு சேர்ந்து செய்யுங்க, இன்னும் பல பழங்கள் சேர்ந்து கிடைக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சாப்பிடாம இருந்தால் அல்சர் வரும் என்று சொல்கிறார்கள், இதற்கு தண்ணீர் குடித்தாலே போதுமா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் நம்ம சாப்பிட்டு 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 பழகி அந்த பழக்க தோஷத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான ஹார்மோன் வயிற்றில் சுரக்க ஆரம்பிச்சிருது. இப்போ 8 மணிக்கே சாப்பிட்டதுனால பசிக்குதா இல்லையோ, அப்போ 8 மணி ஆனால் சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம சாப்பிடாம விடும்போது என்ன ஆகுதுங்க, அப்போது அந்த இடத்துல அந்த அந்த அமிலம் வந்து வயிற்றில் வந்து சில குழப்பங்களை ஏற்படுத்துது, அதை அல்சர்னு சொல்லிடுறோம். இதே பசிக்கும் போது மட்டுமே, இயல்பில் உணவு பழக்க வழக்கத்தை பசிக்கும் போது மட்டுமே சாப்பிட்டு ஒரு பழக்கம் இருந்திருந்தால் இது போன்ற அமிலம் சுரப்பு இருக்காது. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்னா, நீங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபாஸ்டிங் டைமில் நாளைய தினம் நான் முழு வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன் உடலுக்கு ஆழ்ந்து ஒரு 4 முறை 5 முறை மனசார சொல்லிக்கங்க. அந்த அமிலம் சுரப்பதே கொஞ்சம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும், அப்புறம் அல்சர் பிரச்சனை இருக்காது. தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம், தவறில்லை. மனசு தான் காரணம், மனசு மூலமாக உடலை கட்டுப்படுத்த முடியும். மனசு மூலமாக தான் இந்த அரிஜஸ் எல்லாமே வருது. இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணால் அமில சுரப்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திடுத்துப்புன்னு போய் நான் இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் நினைக்காதீங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணிக்கங்க, இன்னைக்கு வந்து சனிக்கிழமைக்கு நான் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு உடம்புல சொல்லி சொல்லி பழக்க வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு குழப்பம் இருக்காது. 3 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங்னா அது உடலுக்கு வந்து உணர்த்திடணும், உணர்த்திட்டு இருந்தால் உடல் அந்த அமிலத்தை கூட சுரக்காது. ஆச்சுங்களா, அப்போ உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை இருக்காது. நம்ம தான் காரணம், நம்ம மனசு தான் காரணம், பழக்க தோஷங்கள் தான் காரணம். பழக்க தோஷங்கள் சீராகும் போது இது சரியாயிருங்க. அடுத்தது வந்து வசிய பயிற்சி காலை 6 மணிக்கு சொல்லலாமா? வசிய பயிற்சி சொன்னால் வேலை கிடைக்குமா? வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, வசிய பயிற்சியின் பெருமைகளை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பயிற்சி என்னை வாழ்க்கையில் நிறைய முறை காப்பாற்றி விட்டுருக்கு. ஈவன் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூட ஆரம்பகட்ட சூழ்நிலைகளில் வந்து அந்த வசிய பயிற்சிகள்லாம் ஆரம்பித்து நல்லா போனதுனால தான் மன்றம் வந்து பெருசாக வளர்ந்ததுன்னு கூட அவர் கூட சொல்லியிருக்காரு. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பயிற்சியை இன்னும் மேம்படுத்தி இன்னும் பலமிக்கதாக மாற்றி பயிற்சி முறைகளை சொல்கிறதுனால அது உங்களுக்கு அபரிமிதமான வாய்ப்புகளை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வரும். ஆகவே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வேலை தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது போக எவ்வளவோ விஷயம் உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். திடீர்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் வர வேண்டியதாக இருக்கலாம், திடீர்னு ஏதோ ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட அதை விட நல்லா சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதாவது நம்ம எதில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்ம இத்தனை மூளை வச்சுட்டு யோசிக்கிறோம், ஆனால் பிரபஞ்சமே யோசித்து நமக்காக உருவாக்கும் வாய்ப்புகள் இன்னும் பலமானதாக இருக்கும். என்ன உடனே ரிசல்ட் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் 5-6 வருஷம் கழித்து நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, சே நான் அன்னைக்கு வசிய பயிற்சியெல்லாம் 48 நாள் நான் போட்டதுனால தான் எனக்கு இது இந்த அளவுக்கான செல்வமும் அனைத்து சூழ்நிலைகளும் எல்லாம் சிறப்பாக வந்து நாமளே நினைப்போம். ஏன்னா ஆரம்பத்தில் விதை தான், அது மரமாகி வர்றதுக்கான காலம் எடுக்கும் இல்லைங்களா. நம்ம வசிய மந்திரம் போட்டு வைக்கிறது ஒரு நல்ல தரமான விதையை நம் மனம் எண்ணும், நம்முடைய உயிர் எனும், ஆன்மா எனும் மண்ணில் ஊனி வைக்கிற மாதிரி அது உங்களுக்கு காலத்தால் பயன் தரும். ஆச்சுங்களா, அப்போ இதுவரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது எதிர்காலத்தை சிறப்பாக்க வல்லது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். வசிய பயிற்சி தாராளமாக செய்யலாம், நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வசிய பிரயோக தவங்கள்லாம் 3 முதல் 6 மணிக்குள்ளாக ஆரம்பித்து விடுங்கள், ஆரம்பிக்கிறது. ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் எச்சான பிரச்சனை இல்லை. ஆரம்பிக்கிறதே 7 மணிக்கு ஆரம்பிக்காதீங்க, ஆரம்பிக்கிறது 5:30 ஆரம்பிங்க, அப்புறம் முடியும் போது 1 மணி நேரம் ஆகி முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் ரிப்ளை. ஐ சா யூ ரிப்ளை இன் டே 19th இன் யூடியூப் சேனல். ஐ எம் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் வாட்ச்டு யுவர் வீடியோ. ஐ டவுட் இஃப் வி கேன் சேஞ்ச் கர்மா வென் வி ஆர் இன் செலிபஸி. இஃப் வி கேன் சேஞ்ச் கர்மா வென் வி ஆர் இன் செலிபஸி. ஐ ஹியர்ட் மெனி உமன் ஆல்சோ தே சேஞ்ச்டு தயர் டெஸ்டினி பிகாஸ் ஆஃப் செலிபஸி. மெனி செலிபிரிட்டிஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் தே காட் நேம் ஃபேம் மணி ஹேவிங் மோர் வைஃப் ஆர் கீப்ஸ் ஸ்டில் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல். தே ஆர் ஆல்சோ வேஸ்டட் தயர் எனர்ஜி மோர் தென் அஸ் தென் ஹவு தே பிகம் சக்ஸஸ்ஃபுல். வாழ்க வளமுடன். அதான் நீங்களே போட்டிருக்கீங்களா கர்மா அப்படின்ட்டு. ஆச்சுங்களா, கர்மா, அதாவது மை டவுட் இஸ் வி கேன் சேஞ்ச் தி கர்மா வி ஆர் இன் செலிபஸி. ஆக்சுவலாக வந்துங்க, ஒரு ராஜீவ்காந்தியின் மகனாக பிறந்த ராகுல் காந்தி அவர் பிறந்ததுனாலேயே ஃபேமஸ் ஆயிடுறார். ஆச்சுங்களா, அது அவருடைய கர்மா, அவருடைய முன்னோர்கள் செய்த வாய்ப்பு வசதி புண்ணியங்கள் வந்து அவர் அந்த ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்திடுது. பலருக்கும் ஏற்கனவே வாய்ப்போடு வந்துடுறாங்க. ஒரு சிலர் வந்து பிரம்மச்சரியத்தின் ஆற்றலால் சிவத்தை தன் துணைக்கு அழைத்து கொண்டு வந்து அதே ஃபேம் நேம் எல்லாம் அடையிறாங்க. ஆச்சுங்களா, அப்போது நீங்கள் சொல்லலாம் அவரில் கல்யாணம் ஆயிடுச்சே கல்யாணம் ஆயிடுச்சேன்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திருமணமாகி இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களை விட சுய இன்பத்தால் இனப்பெருக்க செயல்ப அபரிமிதமாக விரயம் செய்கிறவங்க அதிகம்.
உறுதியா சொல்ல முடியும் ஆச்சுங்களா. ஒரே ஒரு வாழ்க்கை துணைக்கு உண்மையாக ஒரே இதான் கரெக்டா இருக்கிற மனிதன் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளை வீணாக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஆர்வமும் வராது, அர்ஜஸும் வராது ஆச்சுங்களா. இதுதான் இயல்பு. அதுதான் ஒருவனுக்கு ஒருத்தையும் உருவாக்கி வச்சாங்க. அதுவும் குழந்தை பேற்றுக்காக. நம் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் பெரும்பாலும் திருமணமானவர்கள். ஏன், அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உயிராட்டலின் அருமை. அட்ஜஸ்ட் வந்தாலுமே அதை இழுத்து வாழையோடு நினச்சிக்குவாங்க, வெளியேற்ற மாட்டாங்க, சக்கை தான் வெளியேற்றுவாங்க ஆச்சுங்களா. அது போல பயிற்சி முறைகள் மூலமாக நம்முடைய உயிராற்றலை நமக்குள்ளாக சேர்த்து கொள்ளும்போது நம் உடலில் உற்பத்தியாகும் உயிர் அணுக்களுக்கு நம்ம முக்தி கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா, அழிக்கலை. அது பிரம்மஹத்தி தோஷம் போல மாறிடும். குழந்தைக்காக வரையில அதுவுமே நமக்கு வந்து குழந்தை நாளைக்கு பெருசாகி வரும்போது நான் அந்த குழந்தையை வளர்த்துவது முதல் கொண்டு எல்லா விதத்தையும் நாம் வந்து என்ன பண்ணுறோம், பாவத்தை கழிக்கிறோம். அத்தனை உயிரணுக்களை இழந்து தானே நம்ம ஒரு குழந்தையை உருவாக்கி வளர்த்துறோம். அப்போ அந்த குழந்தையை வளர்த்துவதன் போது அந்த பாவத்தை அந்த வளர்த்துறோம் அப்படிங்கிற விஷயத்தில் இனப்பெருக்க செயல்பாடுகளில் குழந்தைக்காக விரயம் செய்யும் போது அந்த பாவத்தை குழந்தையை வளர்ப்பதில் கழித்து விடுகிறோம் ஆச்சுங்களா. ஒன்று, அதே மாதிரியே நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாது நாம் காத்து கொண்டே இருக்கும்போது அதை வந்து முக்தி அடை விந்துஜயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக வாழையோடு இணைத்து நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொள்றதுனால நமக்கு வந்து நம்முடைய பாவங்கள் பெரும்பாலும் கழிய துவங்கிடும் ஆச்சுங்களா. முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பா சென்னையில் வைத்த சிவனருளாலே ஆச்சுங்களா, சித்தர்கள் சொன்னதுதான். ஆகவே பழைய கர்மாக்களை அழிப்பதற்கான ஒரே வழி நம்முடைய உயிரணுக்களை அழிக்காது, ஒரு ஒரு சொட்டு விந்து சக்தியில் கோடான கோடி நம்ம வாரிசுகள் இருக்கு, அதை விரயம் செஞ்சு அழிக்காது, அதை எடுத்து சென்னையில் அந்த சிவத்தை கொண்டுட்டு போய் சென்னையில் வச்சோம்னா அந்த சிவம் நமக்கு கொடுக்கும் அருளினால் முன்னை வினையின் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருடைய பர்சனல் வாழ்க்கையையும் நாம் உள்ளே போயெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஆச்சுங்களா. அப்புறம் வந்து நான் அப்படித்தான் இருக்கேன், நான் இப்படித்தான் இருக்கேன் எல்லாமே காட்டுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளாக அவங்க பிரம்மசரீரத்தில் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் காத்து கொண்டு இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு காம உணர்வை விட காமத்தை விட ஆச்சுங்களா அந்த சக்சஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும், அந்த நேம் அண்ட் ஃபேம் வேண்டும்ங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா, அவங்க வந்து சாதாரண மனிதனை போல உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. படத்தை பார்த்து நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், அது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நாளில் நடக்கிற ஒரு மணி நேரத்தில் நடக்கிற ஒரு சின்ன ஊடலோடு முடிஞ்சிடும். ஆனால் நாம் அதே அடிக்கடி டிவியில் பார்த்து அவங்க எப்பவுமே அப்படி தான் நினச்சிக்கிறோம். அப்படி அல்ல ஆச்சுங்களா, எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு இருந்தால் நாளடைவில் நமக்கே பார்க்கறதுக்கு போர் அடிச்சிடும் ஆச்சுங்களா. நாளடைவில் அவங்களே அவங்க அந்த ஃபீல்டு விட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா சூழலும் வாய்ப்புகளும் பல்வேறு மக்களின் சப்போர்ட்னால அவங்க வந்துட்டாலுமே நீண்ட காலத்துக்கு அவங்களோட நேம் ஃபேம் எல்லாம் இருக்காது. புரிஞ்சுதுங்களா, அது இயல்பு. எம்ஜிஆரோட பேர் இருந்துச்சு ஆச்சுங்களா, ரஜினிகாந்தின் பேர் இருந்தது. அவங்கெல்லாம் பிரம்மசரீரத்தில் ஒரு குறிப்பி வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யாயும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ அந்த ஃபேம் நேம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக மாறுச்சு. அது போல் எவ்வளவோ பேர் உங்களுக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க பிரம்மச்சரியத்தினால சக்ஸஸ் ஆனவங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு விவேகானந்தரை பற்றி பார்த்தோம், எவ்வளவோ பேரை பற்றி பார்த்தோம், யாரோ எப்படியோ இருந்து எப்படியோ சக்ஸஸ் ஆனால் நமக்கு என்ன பயன். அதை பார்த்து நம்ம வந்து ஒன்றும் பெரும் பார்வையாளராகவே எத்தனை நாளைக்கு இருக்கிறது, நம்மளும் வலிமை அடையலாம். ஆகவே நம்மை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாதா, உணர்வுகளில் உணர முடியலையா ஆச்சுங்களா, நல்லா பாருங்கள். உயிரணுக்களை விரயம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள், எவ்வளவு அருவறுப்பாக இருக்குது. நமக்கே அருவறுப்பாயிரும் இல்லையா, அது உங்களுக்கு தெரியாதா. சிவத்தை இழந்த கடவுள் நம்மை விட்டு விலகிட்டாருன்னு அந்த இருள் நமக்கு தெரியாதா. அப்போது அது காப்பாற்றிட்டு வரும்போது 20-30 நாள் காப்பாற்றிட்டு வரும்போதே நமக்குள்ளாக அந்த சிவம் மிளர்வதை நம்மளால் உணர முடியுது இல்லையா. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, போய் வெளியில் பார்த்து குழந்தையாட்ட நம்ம ப்ரூவ் ஆகணுமா இல்லைங்கள, நம்மளால் முடியும் ஆச்சுங்களா. உங்களுக்கு இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமையே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆச்சுங்களா. அதை உறுதிப்படுத்துறதுக்கு இங்கே ஒருத்தர் சொல்கிறாருங்கிறக்காக நீங்கள் பார்க்குறீங்க, அது உண்மை அப்படிங்கிறது நான் மட்டும் சொல்ல, சித்தர்கள்லேருந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் ப்ரோ. ஆஃப்டர் 8 days ஐ எம் ரீலாப்ஸ் டுடே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து 10 times வந்து நோ ஃபேபில் ஃபெயில் ஆகிட்டேன். டுடே திரும்பவும் ஃபெயில் ஆகிட்டேன். மார்னிங்கில் இருந்து லைஃபை வெறுத்துட்டேன். ஒரே சூசைடு தாட்டாக இருக்குது வருது. நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோமா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. பட் நான் யாரை பார்த்தாலும் பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் கூட என்னால் போக முடியல ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. எனக்கு 21 வயசு தான் ஆச்சு, லைஃப் போன மாதிரி இருக்குது. ரீலாக்ஸாக ரீசனாக ஆபாச படங்களை பார்க்குறக்கு அடிமையாகிட்டேன், என்னால் பார்க்காம இருக்க முடியல. பரவாயில்ல ஆச்சுங்களா, கவலைப்படாதீங்க, உங்களால் மீண்டு வர முடியும். நீங்கள் என்னென்னா வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு நம்ம பயிற்சி முறைகளாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதுக்கு பொருந்தாத மனிதராக இருக்கீங்க.
நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காப்பாத்திக்கிறதுக்கான யோசனை வருது, அல்லது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த யோசனை வருது. அதற்கான பயிற்சி முறைகளையும் நம்ம தொகுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து சித்தர் பாடல்கள் இருந்து வழி இல்லாமல் போறக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆராய்ச்சிக்கு எடுத்து அதையும் பயிற்சி முறைகளாக மாற்றி அது விரைவில் ஆட் பண்ணிடுவேன். இப்போ வீடியோ இந்த வீடியோவின் துவக்கத்திலே சொல்லியிருப்பேன், அது வந்து விரைவில் நான் அப்டேட் பண்ணுறேங்க. நீங்கள் உங்களால் ஆன முயற்சிகளை செஞ்சுட்டு வாங்க, நான் என்னால் ஆன முயற்சியை செஞ்சு எப்படி ஆயினும் எவ்வளோ அட்ஜஸ்ட் வந்தாலும் எவ்வளோ கண்ட்ரோலில் மீறி போனாலும் மீறி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான முயற்சியை நான் செஞ்சிட்ருக்கிறேன் நிச்சயமாக மிக விரைவில். ஏன்னா எதுக்காக நாம் எல்லாரையுமே வந்து லைஃப் டைம் அக்சஸில் என்ன சொல்கிறோம்னா, இது போல் காலகட்டங்களில் நாம் வந்து சில பயிற்சிகளை எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு ஆட் பண்ண முடியாது. அது வந்து பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து போட முடியுதாக இருக்குது. ஆகவே யாருமே சொல்லி கொடுக்காத பயிற்சிகள், இந்த காலகட்டத்தில் இல்லாத பயிற்சிகள், சித்தர் பாடல்கள்லேருந்து நம்ம நோண்டி எடுத்து அது ரொம்ப ஆராய்ந்து சோதனை செய்து சரியாக இருக்கிறது தவறாக இருக்கிறது திருத்தி தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆகவே அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது ஏழு ஆன உடனே நீங்கள் இந்த மாதிரி சொல்லவே மாட்டீங்க, மீண்டு வந்துடுவீங்க எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க, அது வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். 48 நாள் தாண்டுவதற்கான மன உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போதைக்கு நிச்சயமாக எவ்வளவோ சகோதரர்கள் 40 வயதிலும் போராடிட்டு இருக்கிற சமயத்தில் 21 வயதிலேயே இதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்கள, அது மிகப்பெரிய விஷயம். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக அமையுங்க, கவலையே படாதீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து, அண்ணா நான் 6 மாதம் உங்கள் சேனல் பார்க்குறேன், நோஃபேப்பில் 90 நாள் போக முடியல, 36, 30, 25 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ஆனால் அட்ஜஸ்ட் வந்தால் ரீலாக்ஸ் பண்ணிடுறேன். காம எண்ணம் வரும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. முத்திரை பதித்தல் தவம்ல செய்கிறேன்னா 90 நாளுக்கு மேலே போக முடியல, சொல்லுங்கண்ணா கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். உங்களை தான் நம்பியிருக்கேன், 21 இயர்ஸ் ஆயிருக்குன்னு. அதே சகோதரரே, உங்களுக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இதே கேள்விக்கு விடை அளிச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒரு 48 நாள் அதுவரை விந்துஜெயம் பயிற்சியை விடாமல் காலையில் 10 பொசிஷன் மாலை 10 பொசிஷன் இடையிடையே 20 முறை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட அட்ஜஸ்டையும் நீங்கள் கடந்துடலாம். அதுக்கு வந்து முழுமையான மன ஈடுபாடு வேணும் ஆச்சுங்களா. இருந்தாலும் அட்ஜஸ்ட் வந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க இல்லையா, முடிந்த அளவுக்கு விந்துஜெயம் பயிற்சி செய்கிற முயற்சி பண்ணுங்கள், அட்ஜஸ்டை தனிச்சு விட்டுரும் ஆச்சுங்களா. அதை விட மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சிகளை உள்ள நுழைச்சா தான் இன்னும் இதிலிருந்து மீண்டு வர முடியுங்கிறனால அது விரைவில் நான் அப்டேட் செஞ்சிடறேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன். சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, அப்டேட் பண்ணிடுறேன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களே, பெரும்பாலும் கால நேரம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னும் 2-3 கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் இந்த 2-3 கேள்வி மிஸ் ஆன கேள்வியை நான் வந்து நாளைக்கு படிச்சிடுறேங்க, நேரமான காரணத்தினால. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. சகோதரர்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த இளைஞர்கள் யாராச்சும் இருந்தாலுமே பிரம்மச்சரியத்தை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இந்த காலகட்டங்களில் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிற இளைஞர்கள்னால் மட்டும்தான் வலிமையாக வாழ முடியும். ஏன்னா எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மனித இனத்துக்கு வந்து எகைன்ஸ்டாக மாறிட்டு இருக்கிற மாதிரி காலகட்டத்தில், நமக்குள்ளாக இருக்கும் சிவத்தையும் நம்ம இழந்தோம்னா நம் சமுதாயமே பலவீனம் அடையும். அந்த பலவீனம் அடைந்த சமுதாயத்தில் நாம் மட்டும் வலிமையாக இருந்தால் என்ன பயன், எல்லோரும் வலிமையாக இருக்கணும் இல்லைங்களா. அப்போ எல்லாருமே பலவீனமாக இருக்கிற சமயத்தில் நாமளும் பலவீனமாக இருந்துட்டு போயிடலான்னு நினைக்காம நம்ம வலிமையாகிக்கணும்னு தான் இந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரம்மச்சரியத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள் ஆச்சுங்களா. நம்ம சேனலே வரணுங்கிறது இல்லை, ஏதோ ஒன்று பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் சரி. அப்புறம் குருமார்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே மாணவர்களுக்கு பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். பலரும் இளைஞர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தயக்கமோ எது இருந்தாலும் சரி, நம்ம சேனல் சொல்லியிருங்க. செலிபஸி சேனல் யூடியூப்னு சொன்னீங்கன்னா செலிபஸி நடித்தா இங்கே தான் வருவாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான வீடியோஸில் நம்ம எவ்வளோ விளக்கம் கொடுத்தாச்சு, பலருக்கும் உதவியாக இருக்கும். சகோதரர்களே, இன்றைய தினம் கால விரைய நேரம் ஆயிடுச்சு ரொம்ப. ஆகவே மீண்டும் நாளைய தினம் 21வது நாள் வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எப்போதும் போல் celibacy@gmail.com மெயில் அனுப்புங்க. பயிற்சி தொடர்பாக எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாமே. அப்புறம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் டேஸ் கவுண்டிங் கேள்வியெல்லாம் போடலாம், நான் வந்து நாளைய தினம் அதை எடுத்து படிச்சிடறேன். வாழ்க வளமுடன்.